வணக்கம் மீவர்ஸ் வெல்கம் டு பெண்மணி வெயில் காலத்தில் அதிக வெப்பத்தின் காரணமாக மாதவிடாய் நாட்களில் சானிடரி நாப்கின் பயன்படுத்தும் போது அரிப்பு எரிச்சல் அலட்சி போன்ற தொந்தரவுகளால் பல பெண்கள் சிரமப்படுகிறார்கள் பெரும்பாலான நாப்கின்கள் ஈரத்தை உறிஞ்சுவதற்காக ரசாயனங்கள் கலந்து தயாரிக்கப்படுகின்றன இது பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துவதோடு தொடர்ந்து உபயோகித்தால் புற்றுநோயை ஏற்படுத்தும் ஆபத்தும் உள்ளது எனவே ரசாயனமற்ற நாப்கின்களை வாங்கி பயன்படுத்துவது நல்லது கோடை காலத்தில் நாப்கின்களை இரண்டு முதல் நான்கு மணி நேரத்திற்கு ஒரு முறை மாற்றுவது நல்லது உதிரப்போக்கு அதிகமாக இருப்பவர்கள் இதை கட்டாயமாக பின்பற்ற வேண்டும் நாப்கின்களை மாற்றும் போது கைகளை கழுவுதல் அவசியம் இது நோய்த்தொற்று ஏற்படாமல் தடுக்கும் மாதவிடாயின் போது அதிகமான உதிரப்போக்கு உள்ள பெண்கள் அடிக்கடி நாப்கினை மாற்றுவதையும் ஆடைகளில் கரை படிவதையும் தவிர்ப்பதற்காக ஒரே நேரத்தில் இரண்டு நாப்கின்களை பயன்படுத்துகின்றனர் இது நோய் தொற்றுக்கு வழிவகுக்கும் மாதவிடாய் காலத்தில் மட்டுமல்லாமல் எப்போதும் உறுப்பை சுத்தமாய் வைத்திருத்தல் அவசியம் மாதவிடாய் நாட்களில் வெதுவெதுப்பான வெதுப்பான தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்யலாம் இதற்காக வேறு எந்த திரவத்தையும் பயன்படுத்தக்கூடாது மாதவிடாய் நாட்களில் இரண்டு முறை குளிப்பது உடலை சுத்தமாக வைத்திருப்பதோடு சுறுசுறுப்பையும் தரும் உடலோடு வகையிலான ஆடைகள் ஏற்படுத்தும் சருமத்தோடு ஒட்டாத காற்றோட்டமான ஆடைகளை தேர்வு செய்து அணிய வேண்டும் நாப்கின்கள் வைத்திருக்கும் போது இறுக்கமான உடைகள் அணிவதால் தொடை இடுக்குகளில் தடிப்பை உண்டாக்கும் பயன்படுத்திய நாப்கின்களை முறையாக காகிதத்தில் சுற்றி குப்பை தொட்டியில் போட வேண்டும் குப்பை தொட்டியில் இருக்கும் நாப்கின்களையும் அவ்வப்போது அகற்றிவிட வேண்டும் கோடை காலத்தில் உடலில் நீரிழப்பு அதிகமாக ஏற்படுவதால் சோர்வு உண்டாகும் எனவே போதுமான அளவிற்கு தண்ணீர் குடிப்பதோடு புத்துணர்வு தரும் பழச்சாரும் மருந்தலாம் ஒரு நாளில் குறைந்தது ஒன்பது முதல் பத்து டம்ளர் தண்ணீர் குடிக்க வேண்டும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வயிறு வலியின் காரணமாக சாப்பிடாமல் இருப்பது தவறு ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவதோடு எளிமையான உடற்பயிற்சிகள் செய்தால் உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க